Hello guys, welcome back to CMD channel. In this video, we will talk about updates. We will talk about updates. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ गाइस நம்ம डायरेक्टली வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன அப்டேட் பத்தி பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாப் அப் இவென்ட் பத்தி நான் பார்க்க போறோம். அடுத்த டாப் அப் இவென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கட்டானா ஸ்கின் வர போகுது bro சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கட்டானா ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாப் அப் இவென்ட் தாங்க வர போகுது. பட் அடுத்த டாப் அப் இவென்ட்ல வருமா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மளோட இந்தியன் சர்வருக்கு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு டாப் அப் இவென்ட் அப்டேட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாப் அப் இவென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கரினாகார ஒரு பாளைய விஷயத்தை தோண்டி கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா விட்டுருக்கான் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த டாப் அப் இவென்ட். இன்னைக்கு ராத்திரி 12 மணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பேண்ட் ஸ்கின் இருக்குல்ல இந்த பேண்ட் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் டாப் அப் இவெண்ட்ல வரப்போகுது. இது மட்டும்தான் வரப்போதா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது கூடவே சேர்த்து இன்னொரு விஷயமும் இருக்கு. அதனால விஷயம் சொல்லிட்டு கேட்டா வேற என்ன இந்த ஒரு பேனை சுத்தி அடிக்கிற எமோட்டு எத்தனை பேர் ஞாபகம் எனக்கு தெரியல. இது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 4th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ரெடி பண்ணப்பட்ட எமோட்டுங்க. இந்த எமோட்லாம் மறந்துட்டானுங்க நினைச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா தோண்டி கண்டுபிடிச்சி இதை வந்து 300 டைமண்ட் டாப் அப் இவெண்ட்ல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு டாப் அப் இவெண்ட் தாங்க வரப்போது. அந்த ஒரு பேன் ஸ்கின் 100 டைமண்டுக்கும் எமோட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 டைமண்டுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. கட்டானா ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பாசிபிளி டாப் அப் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கானுங்க. அது என்ன கதை தெரியல. அதை நம்ம நெக்ஸ்ட் டாப் அப் பாயிண்ட்ல பார்த்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடுத்த டாப் அப் பாயிண்ட் பத்தி முன்னாடி தெரிஞ்சு நினைச்சா மறக்காம அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் தட்டி விட்டுருவாங்களோ தெரிஞ்சுக்கிட்டும். இப்போ நம்ம அடுத்த என்ன அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன் எமௌண்ட் பத்தி நான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஓபி அப்டேட் வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு எமௌண்ட் பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணிருப்போம். இந்த ஒரு எமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன்ஸ் இருக்கு ஃபேட் ரிவீலில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட்டு. யாராவது இந்த எமௌண்ட் எடுத்தே தீரணும்னா ஃபேட் ரிவீலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. டைமண்ட் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் லான்ச் பண்ண போகிறாங்க. டேட்டு கன்ஃபார்ம் டேட்லாம் கேட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. எனக்கு கிடைக்கப்பட்ட அப்டேட் படி நெக்ஸ்ட் வீக் இந்த ஒரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஃபேட் ரிவீலில் அப்டேட் பண்ண போகிறாங்க. டேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியல. டேட் மட்டும் கன்ஃபார்மேஷனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி எமௌண்ட்டு ஃபேட் ரிவீலில் வரது கன்ஃபார்முங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1000 டைமண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி ஸ்பின் இருக்கும் போனீங்கன்னா எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ரைட்டாக. இப்போ நம்ம அடுத்த என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் நம்மளோட சேனலில் போட்ட அப்டேட்ல பார்த்தீங்கன்னா மிஸ் ஷாப்போட கன்ஃபார்ம் டேட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ் ஷாப்பை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த ஒரு வீடியோ கிடச்சிருக்கு. இது என்ன வீடியோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து மிஸ் ஷாப்பை ப்ரீ ஆக்சஸ் பண்ணப்பட்ட வீடியோ. அதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ் ஷாப்பு கிறிஸ்மஸ் மார்னிங் அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி காலையில் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ் ஷாப் அவைலபிளாக இருக்கும். அதில் லேட் பாஸ் இருக்குமா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைக்கல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஷாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அதுக்கான வீடியோ ப்ரூஃப் வந்து நமக்கு கிடச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆக்சஸ் பண்ணப்பட்ட வீடியோ. அப்படியே இப்போ லேட் பாஸ் இருக்காலையே பாருங்கள் ப்ரோ சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. நானும் அப்படி தான் போனேன். ஏண்டா உனக்கு மிஸ் ஷாப் கன்ஃபார்ம் பண்ணதே பெரிய விஷயம், உனக்கு லேட் பாஸ் அதுக்குள்ளே நீ தெரிஞ்சு நினைத்த கிளியை போட போடாங்கிறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தரத்தி விட்டாங்க. என்னக்கார மிஸ் ஷாப் கன்ஃபார்முங்க. நான் இங்கே நேற்று ஈவினிங் நம்ம போட்ட வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் ரைட்டா. இப்போ நம்ம அடுத்த என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கைவிங் ஸ்கின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கைவிங் ஸ்கின்னை பாருங்கள். இதை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தை விளையாடுற பொம்மை மாதிரி இருக்குது. இந்த ஒரு ஸ்கைவிங் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேட் ரிவீலில் தாங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்றைக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் பிளேயர்ஸ் நீங்கள் யாராவது நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வரை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேட் ரிவீலை லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஓகே ப்ரோ, நமக்கு எப்போ அப்டேட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. எப்பவுமே இந்தியன் சர்வருக்கும் சரி சிங்கப்பூர் சர்வருக்கும் சரி ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா தாங்க வரும். சிங்கப்பூர் சர்வருக்கு என்ன ஈவெண்ட் வருதோ அது அப்படியே பார்த்து இந்தியன் சர்வருக்கு லான்ச் பண்ணுறாங்க. பட் ஒரு கடைசி 2 மாதமாக மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறதில்ல, அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துட்டுருக்கு. சிங்கப்பூர் சர்வருக்கு 23ஆம் தேதி ஃபேட் ரிவீலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஸ்கைவிங் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம இந்தியன் சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிபிளுங்க 22 இல்லைன்னா 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபேட் ரிவீலில் தான் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இவனுங்க எல்லாத்தையும் ஃபேட் விட்டு நம்ம சாவடிக்கிறானுங்க, என்னத்த சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு ஸ்கைவிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபேட் ரிவீல் தான். பாசிபிள் டேட்டு 22 இல்லைன்னா 23ஆம் டேட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். சிங்கப்பூர் சர்வருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி கன்ஃபார்மே வந்துடும். இந்த ஸ்கைவிங்லாம் எடுத்து நாங்கள் பண்ண போகிறீங்க அதோட யூஸே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்குற வரைக்கும் வந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் கிடையாது. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்கைவிங் ஸ்கின் விடாமல் வந்தால் அப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கரெக்டாக இப்போ நம்ம அடுத்து வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம்.
இந்த ஒரு ஆர்ட் எமோட் 2.0 இருக்குல்ல, இந்த ஒரு எமோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலண்டைன்ஸ் டே டைமில் 500 டைமண்ட் டாப் அப் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போவே நமக்கு அப்டேட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ப்ரோ வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளேயாவோ சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. கரிநகர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அவன், பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸுக்கு ரிடீம் கோடு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கான் அவன், பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வேகத்தில் போயிட்டு இருக்கான். நமக்கு அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்ட் எமோட், அதாவது ஆர்ட் எமோட் 2.0 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் டாப் அப் இவெண்ட்டில் எதிர்பார்க்கலாம் சொல்லி நமக்கு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேலண்டைன்ஸ் விஷயமெண்ட்டும் வர சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஆர்டிஎம் ஒட்டு அது மட்டும் இல்லாமல் பழைய வேலண்டைன்ஸ் ஈவெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷய ஈவெண்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. இது கூட பரவாயில்லாங்க, இது கூடவே சேர்த்து ஒரு 50 கியூ ஃப்ரெக்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரலாம் சொல்லியிருக்காங்க. 50 நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு கியூ ஃப்ரெக்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பாசிபிளி ஃப்ரீயாக தரலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு கியூ ஃப்ரெக்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தருவானா கன்ஃபார்மாக தெரில. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்ஓ 2.0 வந்து ஒரு 500 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்லேயும் ஒரு வேலண்டைன்ஸ் விஷய ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி எனக்கு அப்டேட் கிடச்சி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது ஆர்டிஎம் மோட்டு இல்லை வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்லனா வீடு எடுக்கிற மாதிரி இருந்தால் டைமண்ட்ஸை சேர்த்து வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் விட போகிறான், அதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டைமண்ட்ஸ் கொடுங்க போகிறான். என்னை தெரிஞ்சு கண்டிப்பாக பண்டில்ஸ் இருக்கும், நான் பாசிபிள் பண்டிலாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு பண்டில்ஸு அதுக்கப்புறம் ஆர்டிஎம் மோட்டு ஒரு சில பழைய வேலண்டைன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஷய ஈவெண்ட்டில் அவைலபிளாக இருக்கும். எமோட் மட்டும் பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் வேலண்டைன்ஸ் டே அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒரு லவ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஆள் அக்கௌண்ட் சேர்த்து வச்சுங்கப்பா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்பயே சொல்லிட்டேன் ரைட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் இருக்குல்ல, இந்த ஒரு பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி 1st அப்போ ஃபேட் ரிவீல் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபீமேல் பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக தராங்க. இதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிக் ப்ளூ பண்டில் 2.0 சொல்லியிருப்போம். இது வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக சொல்லிடுறேன். 1st அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபேட் ரிவீல் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இவனுங்க ஃபேட் ரிவீலை ஃப்ரீ ஸ்பின்னை தூக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி அதிலே விட்டு சாவடிக்கிறானுங்க. முடிஞ்ச அளவுக்கு டாப் அப் பட்டம் தான் குறைச்சிக்கோங்க, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறீங்க. டாப் அப் பண்ணுறதுலாம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணுங்க. ஒன்றும் இல்லை, கரிநாக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் லான்ச் பண்ணி ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு, லாஸ் எப்படி சரி கட்டது தெரில. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணி நம்ம சாவடிச்சுட்டு இருக்கான். இந்த பண்டலும் பார்த்தீங்கன்னா ஃபேட் ரிவீல் ரைட்டாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சர்வருக்கு இந்த ஒரு விண்டர் அண்ட் ஸ்பெஷலாக இந்த ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும். இந்த ஈவெண்ட்டை ரிவ்யூ பண்ணி இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட்டை நான் வந்து கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு என்ன இந்த ஈவெண்ட்டில் டவுட் இருந்தால் நான் அந்த வீடியோ கண்ணில் இந்த கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறேன், போய் பாருங்கள். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒரு பண்டு எடுக்க சொல்லி ஐடியா கிடையாது, டைம் கிடச்சா போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட பெஸ்ட்டை நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொடுத்துருப்பேன். மார்னிங் நிறைய பேர் ஸ்கூல் அப்புறம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி டைம் கிடச்சா போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி நைட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட் தாங்க, அதனால் பையன் நைட் அப்டேட் வீடியோ வராது. நான் இந்த வீடியோ சொல்லிட்டேன், 100 டைமண்ட் பேண்ட் ஸ்கின் 300 டைமண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு எமௌண்ட் வரப்போது, அதனால் பையன் நைட் அப்டேட் வீடியோ வராது. இந்த டாக்ஸ் இந்த வீடியோ உங்களால் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு தம்ஸ் அப் பண்ண கொடுத்து, அதாவது லைக் மட்டும் கொடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேராக தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை கைஸ்.